call me a god. இஸ்ரேல் வெட்ட வெளிச்சமா ஒரு உண்மையை ஒத்துக்குச்சு. அது என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய சுரங்கங்களை எங்களால் தனிப்பட்ட முறையில் அழிக்க முடியவில்லை, யாராவது துணைக்குவாங்க அப்படின்னு பிச்சை கேட்கிறாங்க. ஏற்கனவே நிதியெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறோம், அப்படி இருந்தும் உன்னால் சண்டை போட முடியாதப்பா அப்படின்னு அமெரிக்கா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலும் இப்போது தொடர்ந்து யூரோப்பியன் யூனியன் யாராவது இருந்தால் வாங்க சண்டை போட்டு கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. துப்புக்கட்ட இஸ்ரேல் தொடர்ந்து இப்படி பிச்சை கேட்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா நாடுகள்கிட்டையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிச்சை எடுப்பது தவறா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலுடைய பார்வையில் அது இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நெதன்யாகுவாகட்டும் கேலண்டாகட்டும் அவங்க பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத அல்ஜஸ்தீரா மாதிரியான செய்தி நிறுவனங்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள், சேனல் 12, சேனல் 13 உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் எல்லாமே இப்படியான செய்திகளை தான் தொடர்ந்து வெளியிட்டு வண்ணமாக இருக்கிறது. 5வது முறையாக பிளிங்கன் நேரடியாக வந்து அரபு நாடுகளோடு பேசியிருக்காரு, நெதன்யாகுவோடு பேசியிருக்காரு, போர் அமைச்சரவையிலையும் பேசியிருக்காரு. பேசிட்டு வெறுங்கையை வீசியவாறு மீண்டும் அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கிறார் பிளிங்கன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்தவனமாக இருக்கிறது. அவருடைய வந்த நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறலை அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது அதீதமான அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஹமாஸ் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்களை சிலது வச்சுருக்காங்க. அந்த தீர்மானங்கள் அடுத்த 130 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 135 நாட்கள் இப்போ கடந்துருச்சு, அதென்ன 130 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வைக்கிறாங்கல்ல, சொல்லியிருந்தேன். இந்த 45 நாட்களுக்குள்ளே இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் சம்மதிக்க போகுது. அப்படி சம்மதிக்கலை அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எகிப்து, ஜோர்டான், கத்தார், யுஏஇ இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வேலையை சவுதி அரேபியா செஞ்சுருக்காங்க. இது சம்மந்தமான மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ சவுதி அரேபியா தலைமையில் 5 அரபு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங் எதற்காக, இந்த மீட்டிங் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். இது 2-ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையிலையும், 1967 போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஈஸ்ட் ஜெருசலேம் அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படிங்கிறதா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியது. அந்த தீர்மானத்தை இப்போ செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த 5 அரபு நாடுகளும் முன்னெடுக்கக்கூடிய விஷயம். இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கொள்கைக்குள்ள என்னென்ன மாதிரியான டிமாண்டு எந்தெந்த காலகட்டத்திலெல்லாம் வரும், அப்போது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், அப்போது எந்தெந்த நாடுகளை கூட்டு சேர வைக்கணும், எப்படி வந்து பொருளாதார ரீதியாக ப்ரெஷர் கொடுக்கணும், எப்படி ஆயுதங்கள் ரீதியாக ப்ரெஷர் கொடுக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நகர்த்தி எப்படி இஸ்ரேலுக்குள்ள கடைசியாக ஃபஸ்ட்டு ஹிஸ்புல்லாவை உள்ளே இறக்கணுங்கிறது வரைக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் அவங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஹிஸ்புல்லா வந்து பார்த்திங்கன்னா சரியாக 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில தரைவழி தாக்குதல்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஏன்னா லெபனானுடைய எல்லையிலேருந்து இஸ்ரேலுடைய எல்லைங்கிறது 200 கிலோமீட்டருக்கு தாண்டி, அப்படி இருக்கும்போது வந்து இப்போ 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய எல்லையிலேருந்து ஐடிஎஃப் வீரர்கள் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேலுடைய எல்லைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரங்கிறதே 5 கிலோமீட்டர் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது டெலகிராம் சேனல் நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தோம். அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபைபர் கேபிள் உலகத்தினுடைய நெட்வொர்க்கை முடக்க இருக்கிறது ஹவுதி அப்படின்னு அந்த செய்தியை வெளியிட்டது டெலகிராம் சேனல். இந்த டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது ஹவுதிகளோடு இணைந்து இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வெளியான ரிப்போர்ட்டாக பார்க்கப்பட்டது. இப்போது இந்த டெலகிராம் சேனல் இஸ்ரேலோடு கூட்டணி வைத்து தான் கோரமான படங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டது அப்படிங்கிறத யார் வெளியிடுறானா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹாரட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை செய்தியாக வெளியிடுது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டெலகிராம் அப்படிங்கிற சேனல் 72 வெர்ஜின் சென்சார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனலை வச்சு நடத்துகிறாங்க. இவங்க வந்து இவங்க கூட வந்து டைப் பண்ணி தான் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்டோபர் 7 இருந்து வெளியான செய்திகள் எல்லாமே இந்த
டெலகிராம் சேனல் வெளியான செய்திகள் எல்லாமே இஸ்ரேல் சார்புடைய செய்திகளாக அவங்க போட்டுக்கிட்டாங்க. இது ஹமாஸை ஆகட்டும், ஹவுதி ஆகட்டும், ரெட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நெகட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஹமாஸ் இதில் நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் செய்த சூழ்ச்சி. ஏற்கனவே ஏகப்பட்ட பொய்கள் சொன்னதில்லை, அந்தனுடைய வரிசையில் ஒன்று தான் மீடியாக்களையும் தன்வசம் வைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரிப்போர்ட்டாக வந்து ஃபைல் ஆகிருக்கு. இது ஒரு புறம் இருக்க 81 வயது இருக்கக்கூடிய ஜோ பைடன் தனது ஞாபக மறதி தொடர்பாக பத்திரிகையாளர்களிடத்தில் விளக்கம் தெரிவிச்சிருக்கார். ஐ எம் ஆல் ரைட், என்னோடய நான் ஞாபக மறதியோடு இருக்கணா, இல்லை நான் நல்ல மனநிலையோடு தானே இருக்கேன் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி பேசாமல் தன்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் பற்றி பேசக்கூடிய அளவுக்கு துர்பாக்கியமான நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையாக தான் இருக்குது. அமெரிக்கா மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத சைனாவும் ரஷ்யாவும் இப்போ கூட்டாக சேர்ந்து அது தொடர்பான ஒரு உரையாடலையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி ஆப்கானிஸ்தானில் கால் வச்சப்போ ஆப்கானிஸ்தானில் இருந்து அடித்து துரத்துனாங்க. இது மட்டும் கிடையாது, உலகத்தில் அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி தோன்றிய நாட்களில் இருந்து வெறுமனே 16 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க மற்ற கண்ட்ரியினுடைய எந்த விதமான உள்நாட்டு விவகாரங்களையும் தலையிடாமல் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகால வரலாற்றில் அமெரிக்கா தொடர்ந்து இன்னொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலையை மட்டுமே செய்தே தவிர தனது உள்நாட்டு விவகாரங்களில் ஏன் தலையிடுறதில்லை, மக்களுடைய வளர்ச்சி பற்றி ஏன் சிந்திக்கிறதில்லை அப்படிங்கிற கேள்வியையும் ரஷ்யாவும் சைனாவும் இணைந்து எழுப்பியிருக்கு. பிப்ரவரி 19 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், 7 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ஃபைல் பண்ண போகிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, ரஃபாவில் ஒரு அட்டாக் நடத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த அட்டாக் நடந்தது அப்படின்னா, இப்போது எப்படி வந்து வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசாவுக்கு மக்களை அனுப்புங்க அப்படின்னு வந்து ஒரு புஷ் பண்ணாங்களோ, தெற்கு காசாவில் இருந்து ரஃபா எல்லைக்கு போங்கன்னு புஷ் பண்ணாங்களோ, ரஃபா எல்லைக்கு போனதற்கு பிறகு டிபன் பாக்ஸ் வெடிகுண்டுகள்லாம் போட்டு வானத்திலிருந்து காகிதங்கள்லாம் வந்து தூக்கி போட்டு மக்களை மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய வகையிலையும், யூஎன் எய்டு கொடுக்கக்கூடிய இடங்களில் வந்து குடிசைகள் போட்டு அந்த இடத்துல வந்து கூடாரங்கள் அமைச்சு தங்கியிருந்து கிடைக்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டு கழிவு நீரை குடிச்சிக்கிட்டு வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய கவலைகள்ங்கிறது சொல்லல்லா துயரங்கள். கர்ப்பிணிகள்லேருந்து பிறந்த குழந்தைகள்லேருந்து பாலுக்கு முதற்கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எய்டையும் நிப்பாட்டக்கூடிய வகையில் யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய ஊழிகர்கள் மீது புகார் செலுத்தி வரக்கூடிய நிதி எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சிருந்தது இஸ்ரேலுடைய ராஜதந்திரம், அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய மக்களையும் அங்கிருந்து துரத்துவதற்காக அடுத்த கட்ட சைன் அப்படிங்கிறது பிப்ரவரி 19 நடக்க இருக்குது. இதில் 7 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து சைன் போட இருக்காங்க. கூடிய விரைவில் நேட்டோ படைகள் ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ள என்றானதா பிரசாத் சிக்னேச்சர் செய்தி வெளியிட்டது. அவங்க அந்த ஒரு 3-5 பிணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிச்சு அந்த விடுவிக்கிற நேரத்தில் இஸ்ரேல் படைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த 3 பேரையும் சுட்டு வீழ்த்திய நிகழ்வையும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போது மொழி தெரியாமல் அந்த இஸ்ரேல் வீரர்கள் சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் பேசக்கூடிய ஹீப்ரூ மொழி எப்படி இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கு தெரியாமல் போனது? இந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே முன் வச்சுருந்தோம். அப்போது அங்கே போர் புரிகிறது நேட்டோ படைகள். செய்வன செய்வதற்கு மட்டுமே பழகிய சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினர் போர் புரிவதற்கு கூட தகுதி இல்லாமல் நேட்டோ படையை உள்ளே இறக்கி இப்போ போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இந்த கல நிலவரத்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நேட்டோ படைகளும் உள்ளே என்ட்ராகிறதுக்கான வழிமுறைகளை ஓப்பனாகவே செய்கிறதுக்கான முயற்சி தான் பிப்ரவரி 19 அன்னைக்கு 7 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் சேர்ந்து உட்காந்து கையெழுத்து போட்டு அந்த மக்களை வந்து எகிப்தினுடைய அந்த சினாய் மலைப்பகுதியில் நகர்த்துவதற்கான வேலையை 10-page document
நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, அந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் 227 மக்களும் 27 சிவிலியன்ஸும் இறந்து போயிருக்காங்க இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா சைட்லேருந்து. ஸோ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து அட்டாக் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. ஹிஸ்புல்லா தெளிவான தாக்குதலை வரையறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேலுக்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான தெளிவான ஐடியாவுமே இல்லைங்கிறது அவங்க நடத்தக்கூடிய போர் முறையை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. 100 நாளில் மீண்டும் எழுந்து வருவோம் அப்படின்னு ஹமாஸ் வந்து ஒரு பெரிய திட்டத்துக்கு வழிவகுத்திருக்காங்க. ஹமாஸுடைய திட்டம் அப்படிங்கிறத கேட்டு இஸ்ரேல் பயந்து போய் கிடக்கு. மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறத துருக்கியினுடைய எர்டகன் பார்த்துக்கிற மாதிரியும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறத யூஎன் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும், இது தொடர்பான தீர்மானங்கள்லாம் ஏற்கனவே சத்தமே இல்லாமல் நிறைவேறிச்சு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஐசிஜேலையும் ப்ரோ பாலஸ்தீன் நபர் தான் பிரசிடெண்ட்டாக உட்கார்ந்துருக்காருங்கிறதுனால இஸ்ரேல் மீது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையும் கூடிய விரைவில் தீர்ப்பாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் பாலஸ்தீன் மக்களுடைய இறந்து போனவங்களுடைய உடலை ஒப்படைக்கணும் அப்படின்னு ஹமாஸ் விடுத்த கோரிக்கையும் இஸ்ரேலால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் 45 days வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போது முடிவுக்கு வந்து ஹமாஸ் அடுத்த கட்ட எய்மாக அந்த 80% ரேஞ்சுக்கு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹமாஸ் முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் புரிஞ்சுக்கிட்டு பம்மி இப்போது நேட்டோவை எதிர்த்து ஹமாஸ் வந்து போரிடக்கூடிய சூழலை உருவாக்குற மாதிரியான ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஹவுதிகளையும் அமெரிக்காவால் யூகே கப்பலால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கடல்னாலையும் அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் பெரிய அளவிலான லாஸ். இதன் காரணமாக உலக நாடுகள் அமெரிக்கா மீதும் இங்கிலாந்து மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது உடைஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ஹமாஸும் ஈரானும் இந்த பக்கம் காசா மக்களும் வந்து பொறுமையோடு இருந்து ஒரு பெரும் கனவுக்கு தயாராகிட்டுருக்காங்க. அந்த கனவு தான் ரிவர் டு சி, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை நோக்கி பெரும் கனவு, அந்த கனவு நனவாகக்கூடிய நாள் அப்படிங்கிறது இன்னும் 100 அல்லது 130 நாட்களுக்குள் நிறைவேறும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்போடு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு ஈடேறக்கூடிய நாளையும் பிரசாத் சிக்னேச்சர் செய்தியாக நிச்சயமாக வெளியிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.